العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்து ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் தியாகத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்தில் வாழ்ந்து தீமையோடு மன்னிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்களின் பயிற்சிகள் என்னையும் உங்களையும் ஈர்த்தெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்துவிட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்கின்ற வாசத்துக்கும் தேசத்துக்கும் மரியாதைக்குரிய தாய் தந்தை இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஆர்வம் மற்றும் இயற்கையும் கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெளியிலே இருந்து இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை தாய்மார்களாக வீடுகளிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, எங்களை அழைக்காவிட்டாலும் நாங்கள் வெளியிலே இருந்து எங்களுடைய வீடுகளில் நாங்கள் கேட்டுக் கொண்டிருப்போம் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தர்மம் என்று சொல்லுகின்ற தலைப்பு. அந்த தர்மத்தின் ஊடாக இந்த உலகத்திலும் நல்ல மறுமையிலும் ஒரு மனிதன் எப்படியான பாதுகாப்பை பெறுகிறார், தர்மம் என்பது இஸ்லாத்தில் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது, தர்மம் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு அடிப்படை என்னுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த தர்மம் செய்கின்ற பழக்கம் என்பது சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது என்று சொல்லுகின்ற சில விடயங்களை, ஏனென்றால் தர்மம் சம்பந்தமாக நிறைய என்னை விட உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எங்கு போனாலும் எந்த ஒரு கட்டடத்தை பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் தர்மம் 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 என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் பேசப்படுவதையும் அதற்காக உதவி செய்யுங்கள் என்று கூறப்படுவதையும் நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் முடியுமான அளவுக்கு சில தகவல்களை உங்களுடைய மனங்களிலே பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 133 134 வசனங்களிலே இறைவன் இப்படி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாது வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கமும் இந்த வானம் இந்த பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அது யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அது யாருக்கு வழங்கப்பட போகிறது என்றால், முத்தகீன் இரையச்சமுடையவர்களுக்கு அது வழங்கப்பட போகிறது, அவர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு 134 வசனத்திலே இறைவன் அவர்களுடைய சில பண்புகளை பற்றி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அந்த சுவர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்களாக, அந்த சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக, அந்த சுவர்க்கத்துக்கு தகுதி பெறுகின்ற மக்களுடைய பண்புகளை பற்றி இறைவன் இப்படி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அல்லதீன யும்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா,
والقاضبين الغيب والعافين عن الناس والله يحب المحسنين. அவர்களுடைய பண்பைப்பட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிற போது அவர்கள் பரகசியமாகவும் இரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி இழைப்பார்கள். அவர்கள் ரகசியமாகவும் கொடுப்பார்கள், அவர்கள் பரகசியமாகவும் கொடுப்பார்கள். அதே போன்று அவர்கள் கோபங்களை அப்படியே மிண்டு விழுங்கி விடுவார்கள். மனிதர்கள் தவறு செய்தால், மனிதர்கள் குற்றங்கள் செய்தால், மனிதர்கள் தப்பு பண்ணினால் அந்த தப்புக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்லவர்களை நேசிக்கிறான், திரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இப்படிப்பட்ட தகவைகளும் இப்படிப்பட்ட பண்புகளும் உள்ளவர்கள் தான் அந்த சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்கள், அந்த சுவர்க்கத்தின் வாரிசுகள் என்று அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல இந்த தர்மம் என்பது எத்தளவுக்கு முக்கியமானது, இந்த தர்மம் என்று சொல்லுகின்ற ஒரு சொத்தோ அல்லது செயலோ நாங்கள் தர்மம் என்று சொல்லுகிற போது பொருளாதாரத்தின் மாத்திரம்தான் தர்மம் என்று நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளக் கூடாது. நாங்கள் செய்கின்ற சில சில அவ்வாதிகள், நாங்கள் சொல்லுகின்ற சில சில தஸ்பீகங்கள் கூட எங்களுக்கு தர்மங்களாக வந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஓதிய அந்த குர்ஆன் வசனத்திலே இறைவன் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகின்ற நோக்கம் என்ன சொல்லுங்கள், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் சம்பாதிக்குகின்ற நோக்கம் என்ன சொல்லுங்கள், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் திருமணம் முடிக்குகின்ற நோக்கம் என்ன சொல்லுங்கள், நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய பிள்ளைகளை பெற்று நல்ல சாலைகார பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நோக்கம் என்ன சொல்லுங்கள், தர்மம் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள், கொள்ளுவதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள், ஹஜ்ஜு செய்வதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்வதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நாங்கள் நல்லவர்களாக, இபாதத் செய்தவர்களாக, வல்லவர்களாக, தொழக்கூடியவர்களாக, நோபு நோக்கக்கூடியவர்களாக, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்றால் எதை நாங்கள் இலட்சியமாக கொண்டிருக்கிறோம், எதற்காக கஷ்டப்படுகிறோம், எதற்காக சுமைகளை சுமந்து கொள்கிறோம், எதற்காக கட்டங்கள் வருகிற போது அது சுகமான சுமைகளாக நாங்கள் மாற்றி பார்க்கிறோம், எதற்காக என்னுடைய உங்களுடைய மரணத்துக்கு பிறகு, என்னுடைய உங்களுடைய இந்த உலகத்தின் வாழ்வுக்கு பிறகு நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கப்படுகிற போது, அல்லாஹ் என்னையும் உங்களையும் எழுப்பி அவருடைய சன்னிதானத்தில் விசாரிக்கிற போது ஒரு நல்ல மனிதனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, ஒரு சுவர்க்கவாதியாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சாலையான நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும், எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அதுதானே இலட்சியம். அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இறைவன் சொல்லுகின்ற முதலாவது பண்பு என்ன தெரியுமா தோழர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி தான தர்மம் செய்வார்கள், பார்த்து கொண்டிருக்கிற போதும் செய்வார்கள், பார்க்காத நேரங்களிலும் அவர்கள் செய்வார்கள். அந்த பண்பு என்பது குறிப்பாக மன்னித்துக் கொள்ள வேண்டும், ஏகத்துவவாதிகளிடத்தில் மிக மிக குறைந்த ஒரு நிலைமையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆரம்ப காலத்தில் மார்க்கம் சரியாக தெரியாதவர்கள், மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், மார்க்கத்துடைய அடிப்படை விடயங்களை சரியாக ஈமான் கொள்ளாதவர்கள், தர்மம் செய்த விதமும் நாங்கள் எல்லாம் இப்போது மார்க்கத்தை தெரிந்த போது, குர்ஆனை அறிந்த போது, ஹதீஸை அறிந்த போது தர்மம் செய்கின்ற விதத்தையும் யோசித்து பாருங்கள். ஒரு காலம் இருந்தது நாங்கள் எல்லாம் சிறுக்கு செய்தவர்கள், நாங்கள் எல்லாம் விஜயத்து செய்தவர்கள், நாங்கள் எல்லாம் விஜயத்தான நிறைய விடயங்களுக்கு செலவழித்தவர்கள். மன்னிக்க வேண்டும், சில ஊர்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள், வேறு வர தர்கா டவுன் அழுக்கம போன்ற பிரதேசங்களிலே அந்த வீடுகளை பெரிய வீடுகளாக கட்டினார்கள். ஏன் தெரியுமா? ஏன்? கந்தூரி கொடுப்பதற்காக. கந்தூரி கொடுப்பதற்காக ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் 7 செகண்ட் எங்களுடைய ஹோல்களிலே வைத்து மக்கள் சாப்பிட வேண்டும் என்று அந்த தர்மத்தை கொடுப்பதற்காக கட்டினார்கள். அப்படி கட்டி தர்மம் கொடுத்த சமூகம் தெரிகிறது, பிழை என்று தெரிகிறது. நாங்கள் எல்லாம் செய்தது தர்மம் அல்ல, மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் என்று புரிகிறது. திருந்தோம்பல் என்பது
ஒரு தர்மம் திருந்தோம்பல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். உணவை ஒருவருக்கு கொடுப்பது என்பது தர்மம். அன்றைக்கு கொடுத்தவர்கள், ஆட்டை கல்லடியிலே கட்டியவர்கள், கந்தூரிக்காக மாடு வாங்கி கொடுத்தவர்கள், எத்தனையோ விஜயத்தான கந்தூரிகளுக்கு பொருளாதாரத்தை சேகரித்து சேகரித்து பிடிப்பிடி அரசுகளாக கொடுத்தவர்கள், ஏகத்துவம் கிடைத்த போது, இறைவனுடைய சரியான மார்க்கம் கிடைத்த போது, இந்த உண்மையான கொள்கை தெரிந்த போது எல்லாத்தையுமே விட்டுட்டார்கள். தர்மம் கொடுப்பதையுமே சேர்த்து விட்டுட்டார்கள். நாங்கள் கொடுக்குகின்ற முறையை தான் பிழை என்று சொன்னோம். ஆனால் சமூகம் புரிந்து கொண்டது கொடுப்பது பிழை என்று புரிந்து கொண்டது. கொடுப்பது பிழை அல்ல, கொடுத்த முறைதான் பிழையானது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேர்யார்களே, அதனால் சுவர்க்கத்துக்கு அனந்தகர காரணங்களாக நானும் நீங்களும் வர வேண்டும் என்றால் இரகசியமாகவும் பரகசியமாகவும் நானும் நீங்களும் இறைவனுக்காக, ஏழைகளுக்காக, ஊர்களிலே கஷ்டப்படுபவர்களுக்காக, பள்ளி வாயில்களுக்காக, நல்ல விடயங்களுக்காக, பயா நிகழ்ச்சிகளுக்காக, ரேடியோ புரோகிராம்களுக்காக, இல்லாதவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக, கஷ்டப்படுகின்ற உறவுகளுக்காக, குடும்பத்துக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, தாய்க்காக இன்றைக்கு நாங்கள் தர்மம் செய்கின்ற பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த தர்மம் என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் என்னுடைய உங்களுடைய சொத்து என்பது என்னுடைய உங்களுடையது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அழகாக சொல்லித் தருவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 5259வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால யகூல் மாலி மாலி, என்னுடைய அடியான் சொல்லுகிறார், பொருளாதாரம் என்பது என்னுடையது என்னுடையது என்று அவன் சொல்கிறார். இன்னமா லஹு மின் மாலிஹி தனாதுன், அவனுடைய பொருளாதாரம் இருக்கிறது, அவருடைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அவருடைய சொத்துக்களும் சுகங்களும் இருக்கிறது. அவனுக்கு மூன்றை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவனுக்கு மூன்றுதான் நிரந்தரமானது, மற்ற எதுவும் அவனுக்கு நிரந்தரம் இல்லாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அகல ஃபாஸ்தா சாப்பிட்டானே, உலகத்தில் திண்டாதே அதுதான் அவனுக்கு. நாங்கள் இப்ப சாப்பிட்டோம் போலவே எங்களுடைய வயிறுகளை நிறைத்துக் கொண்டோம், இதுதான் வீடுகளிலே இருக்கின்ற காசு, வீடுகளிலே இருக்கின்ற வாகனம், வீடுகளிலே இருக்கின்ற சொத்துக்கள், வேட்டுகளிலே இருக்கின்ற தள்ளிகள், வீடுகளிலே இருக்கின்ற நகைகள் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் மரணமாகினால், எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் மரணம் வந்தால், இந்த சொத்துக்கு வேறொருவர் சொந்தக்காரராக வருவார். மனைவிக்கு வேறொருவர் சொத்துக்காரராக, மனைவியே சொந்தம் இல்லை என்றால் சம்பாதித்த சொத்துக்கு சொந்தமானதா, ஓடுகின்ற வாகனம் சொந்தமானதா, பரப்பறையாக சொத்தை அனுபவித்தவர்களை பாருங்கள், வாப்பா வாப்பிட வாப்பா வாப்பா வாப்பிட 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 வாப்பா என்று பரப்பறையாக சொத்தை அனுபவித்தவர்கள். அதே போல இன்றைக்கு நாங்கள் அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டோம். பாப்பா வர்ணித்து விட்டால் மகன் அந்த சொத்துக்கு பொறுப்புதாரியாக மாறுகிறார். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதனை இணைத்தார்கள் சொன்னார்கள், அவர் சாப்பிட்டார்கள், அந்த சாப்பிட்டதை தவிர அவனுக்கு வேறு என்ன மிச்சமானது சொன்னார்கள், அவன் லபி தப்பாகுலா, அவன் உடுத்து கிழித்த ஆடையை தவிர அவனுக்கு வேறு என்ன மிச்சம், போட்டு ஏற்பட்டது அல்மாரியின் அடுக்கடுக்காக இருக்கலாம், கபடுகளிலே அடுக்கடுக்காக இருக்கலாம், ஆனால் இந்த சேட்டை உடுத்திருக்கிறேன், இந்த சேட்டை உடுத்து அது கிழிஞ்சிட்டு அதுதான் என்னுடைய, நிறைய சேட்டை வாங்கி வைத்திருக்கலாம், ஆனால் அதை உடுப்பதா இல்லையா என்ற எங்களுடைய பிறந்த நாள் சம்பந்தமான அறிவு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக கொடுத்தார்கள், அந்த பொருளாதாரத்தில் மற்றவர்களுக்கான தான தர்மம் செய்தானே அதுதான் அவருக்கு சொந்தமானது.
ஊர்ல இருக்கிறது, தேங்கல இருக்கிறது, சேப்புல இருக்கிறது, அல்மாரியில இருக்கிறது, மனைவி கிட்ட இருக்கிறது, காதுல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது, கையில இருக்கிறது எல்லாம் நமக்கு சொந்தம் அல்ல. எதுவரைக்கும் சொந்தம் தெரியுமா? இந்த உயிர், இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் உண்மையா இல்லையா, உண்மையா இல்லையா என்று கேட்கிறேன். நானும் நீங்களும் முடித்து கிழித்த ஆடையை விட எனக்கு உங்களுக்கும் என்ன சொந்தமானது? நானும் நீங்களும் மற்றவர்களுக்காக கொடுத்து உதவிய அந்த தர்மம் தானே எனக்கும் உங்களுக்கும் கடலே வந்து என்னையும் உங்களையும் அந்த தர்மம் தானே பாதுகாக்கப் போகிறது. நானும் நீங்களும் திண்டு கழித்ததை விட எனக்கும் உங்களுக்கும் வேறு என்ன நிச்சயமானது? இதை ஒரு அடியால் சரியாக புரிந்து கொண்டால் உலகம் பொய்யானது என்பதை புரிந்து கொள்வார். ஆனால் ஒரு அடியால் புரிந்து கொள்வார் எப்ப தெரியுமா? புரிந்து கொள்வார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறானே ஒரு செய்தி, அந்த நேரத்தில் அவன் புரிந்து கொள்வான். எந்த இடம் சொல்லுங்கள், எந்த இடம் சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் இருந்து அவனுடைய உயிர் பிரிக்கப்படுகிற போது அவனுக்கு சுவர்க்கமும் நரகமும் லைவாக காட்டப்படும். மரணிக்கின்ற நேரத்தில், மரணவாதியாக இருக்கிற போது, மரணிக்கின்ற நேரத்தில் அவன் சக்ராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது இந்த உலகத்திற்கு மேலேயே எங்களுக்கு தெரிந்துவிடும் சுவர்க்கமா நரகமா என்று தெரிந்துவிடும். நானும் நீங்களும் சுவர்க்கவாதிகளா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகவாதிகளா என்று இந்த உலகத்தில் இருந்து என்னையும் உங்களையும் என்னுடைய சரீரத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் கபருக்கு கொண்டு போய் தெரிந்துவிடும் போகிறேன். அந்த நேரத்தில் ஒரு அடியான் அழுவார், அந்த நேரத்தில் ஒரு அடியான் புலப்புவார், அந்த நேரத்தில் கதறுவார், கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்த, கொஞ்ச நேரம் என்னை விட்டுவிடு யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? நான் தர்மங்கள் கொடுத்து, நான் தர்மங்கள் கொடுத்து இருக்குகின்ற சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையில் கொடுத்து நல்லவனாக வருகிறேன், அப்போது என்னை எடுத்து விடியாமல்லா என்று ஒவ்வொரு அடியாளும் மரண தருவாயில் அழுகிற போது இந்த சொத்துக்கள் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, கொடுப்பதுதான் சொந்தமானது என்பதை புரிந்து கொள்வோம். சோதனை நாங்கள் சம்பாதித்த தேடிய வராதத்தாக வந்த அத்துறை சொத்துக்களும் குவிந்திருக்கிற போது கொஞ்ச நேரம் பிற்படுத்து ரப்பை என்று நாங்கள் இறைவனிடத்தில் இறஞ்சுவோம், சதக்கா செய்கிறேன் என்று நாங்கள் அழுவோம். கொஞ்ச நேரம், ஒரு நிமிடம் உட்படுத்தவோ பிற்படுத்தப்படவோ அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் தர்மம் செய்கின்ற தர்மம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கேட்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எல்லாம் ஒரு செய்தியை கேட்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறார், நாளை மறுமையில் ஒரு மனிதன் எழுப்பப்பட்ட போது அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் கேள்விகளுக்கு கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் கேட்பார், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகனே, மரித்து ஃபலம் தஹுதுனி, நான் நோய்வாய்ப்பட்டேன், நான் சுகமில்லாமல் இருந்தேனே, எனக்கு சுகயீனமானதே, நீ ஏன் என்னை பார்க்க வரவில்லை? அல்லாஹ் கேட்பார், நான் சுகமில்லாமல் உலகத்தில் இருந்தேனே, அதனுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, ஏனப்பா என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லை என்று? ரப்புல் ஆலமீன் நோயற்றவன் எல்லோருக்கும் நோயை கொடுப்பவன், குணப்படுத்துபவன், ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சொந்தக்காரன், ஹயாத்தையும் மரணத்தையும் தன்னுடைய கைகளிலே வைத்திருப்பவன். அந்த அற்பு கேட்கிறான், நோய்வாய்ப்பட்டு ஏனப்பா நீ என்னை பார்க்க வரவில்லை? அதற்கு அடியான் கேட்பான்,
كيف اعبدك وانت رب العالمين நீ உனக்கா நோய்வாயா எப்படியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரட்சகன் உலகத்தின் இரட்சகன் நீதானே உனக்கு எப்படி நோய்வாய் இறைவன் சொல்லுவான் இன்ன இடத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தானே அங்க போயிருந்தால் உலகத்தில் அறியான் இந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவனை நீ போய் பார்த்திருந்தான் என்ன பார்த்ததை போல உலகத்தில் ஒருவருக்கு உதவி செய்வது என்பது ஒருவருக்கு உதவி செய்வது என்பது இறைவனுக்கு செய்வதை போல அல்ல கேட்கிறார் ஆதவனுடைய மகனே நான் உனக்கிட்ட உணவு கேட்டேனே நான் பசியோடு வந்து உனக்கு உணவு கேட்டேனே ஏனப்பா நீ தரவில்லை என்று அல்ல கேட்பான் உனக்கும் பசி உனக்கு சாப்பாடா நான் எப்படி தருவேன் யாருலா நீதானே பசி தாகமற்றவன் ஊனம் உறக்கமற்றவன் உனக்கு நான் எப்படி உணவளிப்பது என்ன அடியா உன்னிடத்தில் உணவு கேட்டானே அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் உனக்கு கண்டதை கூறுகின்ற ஆதவனுடைய மகனே நான் ஆடை கேட்டேனே நீ ஆடை எனக்கு தரவில்லையே ஆடையா எப்படி யாருலா உனக்கு நான் தர முடியும் அடியானுக்கு நீ கொடுத்திருந்தால் எனக்கு தண்டனை போல் இந்த உலகத்தில் ஒருவருக்கு செய்கின்ற உதவி என்பது இறைவனுக்கு செய்வதை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஆனால் அந்த பணி இன்றைக்கு குறைந்து போய்விட்டது நான் இந்த பள்ளிவாயலுக்கு வந்தபோது இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நான் கேட்டேன் ஏன் நீங்கள் இன்றைய இஜித்திமாவில் உங்களுடைய கிராமத்து பெண்களை நீங்கள் அழைத்திருந்தால் அந்த பெண்களும் கணவன்மார்களும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இன்றைய மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டிருப்பார்களே என்று நான் கேட்டேன் அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா மௌலவி எங்கட பள்ளியில பெண்களுக்கான இடவசதி இல்லை பெண்கள் வந்தா பாத்ரூம் வசதி இல்லை இஸ்லாமிய சகோதரர்களே மன்னித்துக் கொள்ளுங்கள் யாரோ தருகின்ற உதவியை யாரோ தருகின்ற நன்கொடையை எதிர்பார்த்திருக்கின்ற தௌஹீத் சமூகமாக நாங்கள் மாறிப்போயிருக்கிறோம் என்றால் ஒரு நிறுவனம் தரும் ஒரு ஜம்மியா தரும் ஒருவர் தருவார் இவர் தருவார் என்று எதிர்பார்ப்போமாக இருந்தால் அருமையில் என்னுடைய உங்களுடைய இன்றைக்கு இந்த பள்ளி வாயிலில் அப்படியான ஒரு வசதி இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் கேட்கின்ற இந்த பயானை உங்களுடைய பொம்பளை பிள்ளை உங்களுடைய தாய் உங்களுடைய சகோதரி உங்களுடைய உமா உங்களுடைய மனைவி குடும்பமாக வந்து இந்த பயானிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம் அமர்ந்திருக்கலாமே எல்லாரும் அறுப்பா இருப்பது யாராவது தரவில்லை பள்ளி நிர்வாகிகள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் இந்த பள்ளி நிர்வாகிகளை நான் குறித்து சொல்லவில்லை எல்லா பள்ளி நிர்வாகிகளுக்கும் இதுதான் எடுக்கக்கூடாது சொல்லவில்லை நிறுவனத்தை புறக்கணிக்கவில்லை அதை விமர்சிக்கவில்லை ஆனால் நாங்கள் கொடுக்கின்ற தன்மை மற்றவர் தருகின்ற தர்மத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாங்குகின்ற கரங்களாகத்தான் இருக்குகின்றோமே தவிர குடுக்குகின்ற கரங்களாக இல்லை போலது ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் குட்டுக்குகின்ற கரம் உள்ளவனாக அவன் மாற வேண்டும் ஏனென்றால் சகாபாவத்தில் அப்படித்தான் இருந்தார்கள் சதக்காவுடைய வசனம் இறங்கிய போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் தர்மம் கொடுங்கள் அப்பா என்றார்கள் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா என்னை போல உங்களை போன்ற குண்டு சமூகம் அல்ல ஒரு நேரம் தின்றால் மறுநேரம் தின்பதற்கு உணவு இல்லாதவர்கள் ஒரு ஆடை உடுத்தால் மறுநேரம் மறு ஆடையை உடுக்க வசதி இல்லாமல் அதே ஆடையை கழுவி போட்டு விட்டு காத்திருக்கின்ற சமூகம் சொல்கிற போது ஆண்களே நீங்கள் முதலாவது உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் பெண்களே நீங்கள் உயர்த்த வேண்டாம் அப்படி உயர்த்தினால் முதலாவது பெண்களாகிய நீங்கள் உயர்த்தினால்
ஆண் சமூகத்துடைய அங்கங்கள் வெளியேற்றையும் தயவு செய்து நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஆடை நீல கட்டையானது, குறைவானது, ஒரே துணியை கொண்டது. அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு மத்தியில் நீங்கள் தரவம் செய்யுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பசார்களுக்கு போவோம், அங்கே மூளைகளை எங்களுடைய முதுகுகளிலே நாங்கள் சுமர்ப்போம், அந்த மூளைகளை எங்களுடைய முதுகுகளிலே நாங்கள் சுமர்ப்போம், எங்களுக்கு ஒரு முத்து, ஒரு கையளவு ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் தரவம் செய்வோம். யார் இந்த கூட்டம்? இப்படிப்பட்ட சமூகம் யார் என்று கேட்கிறேன். எங்களுக்கு இந்த மார்க்கத்தை உறுதியாக தந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளோடு தோல் என்று இந்த மார்க்கத்துக்காக உழைத்தவர்கள், சிறுக்குகளுக்கும் விஜயத்திற்கும் எதிராக தன்னுடைய மனைவி, குடும்பம், சகோதரம், அத்தையும் இந்த அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே இழந்தவர்கள், உழவத்தையும் இழந்து, உசுரையும் இழந்து, உடமையையும் இழந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தான் பிறந்த மண்ணையும் இழந்து தருணம் கொடுங்கள் என்று சொன்ன போது பசார்களுக்கு போய் மூடைகளை முதுகிலே சுமந்து, கிடைக்கின்ற முத்தை, கிடைக்கின்ற ஒரு பிடியை அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற ஒரு சமூகம் என்றாலும் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நான் கேட்கிறேன், என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் எனக்கும் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பொருளாதாரத்தின் எத்தனை வீதத்தை இறைவனுக்காக தருணம் செய்கின்ற உள்ளங்கள் சொல்லுங்கள். எதிர்பார்க்கின்ற கரங்களில் கும்புக்கின்ற கரங்களில் நினைத்துக் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய தௌஹீத் சமூகம் குத்துக்கின்ற சமூகமாக இருக்க வேண்டும். காரணம் புகழுக்காக அல்ல, அருமைக்காக, இறைவனுக்காக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்ததற்கு பிறகு என்னுடைய உங்களுடைய கபருக்கு சதக்கத்தின் ஜாரியம் நிரந்தரமான நன்மை என்பதற்காக. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? இந்த ஹதீஸை நீங்கள் சஹீஹுல் புகாரி என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 6442 ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். ஐயுக்கும் மாலு வாரிதி அகப்பு இலைஹி மின் மாலிஹி, தந்த சொத்தை விட, தந்த பொருளாதாரத்தை விட உங்களுடைய சகோதரனுடைய சொத்தை யார் விரும்புவீர்கள் என்று கேட்டார். எந்த சொத்தை விட எந்த அண்ணன் தம்பியுடைய சொத்தை யார் விரும்புவீர்கள்? உங்களோட சொத்தை விட உங்களோட அண்ணன் தம்பியுடைய சொத்தை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்டார். சொன்னார்கள், உங்களுடைய பொருளாதாரம் என்பது நீங்கள் முற்படுத்திய குதிப்புகள், நீங்க விட்டுட்டு போறீங்க, அது உங்களுடைய சகோதரருடைய. நான் மரணித்தால் என்ற பிள்ளை வரும், என்ற மனைவி வருவாள், என்ற அண்ணன் வருவான், என்ற தம்பி வருவான், என்னை கபரிலே கொண்டு வைத்து சூடாறுவதற்கு முதல் சொத்து பங்குவது ஆரம்பமாகும், என்னை கபரிலே கொண்டு வைத்து என்னுடைய சூடாறுவதற்கு முதல் உலகத்தில் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய், என்னுடைய உறவுகள், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, அத்தனை பேர் சொத்தை பிரிப்பதற்கு வராமத்து கணக்கு தேடுவதற்கு ஆரம்பித்தார்கள். அழைத்தானே சொன்னார்கள், நீ எதையெல்லாம் கொடுத்தாயோ அதுதான் உன்னுடையது, நீ கொடுக்காமல் இருக்கிறாயோ அது உன்னுடைய சகோதரன். நாங்கள் நினைக்கோள் மீது ஆதேசம் வச்சு, எனக்கிட்ட இருக்கிற காரு என்னுடைய சகோதரனுடையது, எனக்கிட்ட இருக்கிற ஆடை என்னுடைய சகோதரனுடையது, எனக்கிட்ட இருக்கிற வீடு என்னுடைய சகோதரனுடையது. அப்படி நினைக்கிற கொடுக்கிற மனசு இருந்தால்தானே நினைக்கிற மனசு வரும், நினைக்கிற மனசு இருந்தால்தானே கொடுக்கிற மனசு வரும். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை கூட வேண்டும், அது இருந்தால் இருவர், இது இருந்தால் அவர். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலா அல் குர்ஆன் 38 சொல்வதை பார்க்க,
அந்தும் تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومنكم من يبخل فإنما يبخل عن نفسه والله غني وأنتم الفقراء وإن تولوا استبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم الله تعالى إذا مسلت لي في الخطوة உங்களுக்கு தர்மம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டார். தர்மத்திற்காக உங்களிடத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழியுங்கள் என்று சொல்லப்பட்டால் உங்களில் சிலர் இருக்கிறார்கள், உங்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படியே தர்மம் செய்யாமல் தடுத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எதற்காக தெரியுமா? நம்ம கொடுத்தா செலவழித்து, கொடுத்தா ஒளிஞ்சிடும், கொடுத்தா ஒளிஞ்சிடும். நீங்கள் தான் வேலைகள், இறைவன் வேலை அல்ல. அவன் வசதிக்காரன், பணக்காரன். நீங்கள் அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கவில்லை என்றால் உங்களை போன்ற வேறொரு சமுதாயத்தை நான் கொண்டு வருகிறேன். நீங்கள் தர்மம் செய்யவில்லை என்றால் உங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்படும். உங்களை போன்ற ஒரு சமுதாயத்தை இறைவன் கொண்டு வருவான். அந்த சமூகம் இறைவனுக்காக, இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்கின்ற சமூகமாக இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதால் எனக்கு என்ன என்ன இந்த உலகத்தில் என்ன என்று கேட்டேன். மரணையில் விடுவங்கள் சொல்லுகிறார்கள் இந்த பூமியிலே ஒரு மனிதன் தர்மம் கொடுத்த மனிதனுக்குரிய ஒரு தந்த உலகத்தில் கிடைக்கின்ற லாபத்தை பார்க்க ஒரு மனிதன் ஒரு பூமியிலே நிற்கிறான். வானத்திலே இருந்து ஒரு மனிதனுடைய பெயர் சொல்லப்படுவதை கேட்கிறான். வேகம் வருகிறது. அந்த வேகத்தில் இருந்து ஒருவருடைய பெயரை சொல்லப்படுவதை ஒரு அடியான் கேட்கிறார். அந்த வேகம் அப்படியே பெயரை சொல்லிக்கிட்டு அப்படியே போகிறது. அச்சரியம் வேகம் பெயர் சொல்லும். வேகம் பெயர் சொல்கிறாரா? யாருடைய பெயர், யார் அவர்? தேட ஆரம்பிக்கிறார். வேகம் போகிற போது அவர் அப்படியே போய் அந்த வேகம் அப்படியே போய் ஒரு பாறையிலே, ஒரு கால்வாயிலே அப்படியே மழையை பெய்கிறது. அந்த மழை பெஞ்சி தண்ணி நிரம்பி அப்படியே தண்ணி ஓடுது, தண்ணி ஓடுது. அந்த தண்ணி ஓடுறதுக்குள்ள அப்படியே தண்ணிய ஃபாலோ பண்ணிக்கிறது. இந்த தண்ணி எங்க போகுது? வேகம் பேரை சொல்லுச்சு, மழை பெஞ்சு அப்படியே தண்ணி ஓடுது. அந்த தண்ணியை தொடர்ந்து சுபஹானல்லாஹ். ஒரு மனிதர் மம்பட்டியை வைத்துக் கொண்டு, தன்னுடைய ஆயுதத்தை வைத்துக் கொண்டு வருகின்ற தண்ணியை தன்னுடைய தோட்டத்துக்குள் பயந்து கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். யா அப்தல்லா அஸ்மக், உங்களுடைய பேர், உங்களோட பேரை சொல்லுங்கள் என்றார். அவர் அவருடைய பேரை சொன்னார். எந்த வேகம், எந்த பேரை சொல்லி இந்த மனிதர் கேட்டாரோ அந்த மனிதர் கேட்ட அதே பேரை அந்த மனிதரும் சொன்னார். நான் இந்த வேகத்தில் இருந்து உங்களுடைய பெயர் இந்த வேகம் சொல்லுவதை நான் கேட்டேன். அப்படி என்ன நல்ல அமல் செய்வீர்கள்? உங்களை இந்த வேகத்தில் இருந்து உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற விதத்தில் நீங்க என்ன அப்படி நல்ல அமல்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டார். நான் இந்த தோட்டத்தில் தான் விவசாயம் செய்கிறேன். சமூகமே
இறைவனுக்காக எங்களுடைய தோட்டத்திலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் எங்களுடைய விவசாயங்கள், எங்களுடைய பயிர்கள், எங்களுடைய இந்த பூமியிலே போடுகின்ற வித்துக்கள் நிச்சயம் பாதுகாக்கப்படும். தோட்டத்துக்கு அப்படியே தண்ணி போகுது. கேட்கலாம், இந்த மேகம் உங்களை பேரை சொல்ற அளவுக்கு நீங்க என்ன இபாதத் செய்கிறீங்க? நான் எதுவும் பெருசாக செய்வது கிடையாது. இந்த தோட்டத்திலிருந்து நான் விவசாயம் செய்கிறேன். விவசாயத்தில் கிடைக்கின்ற அத்துணையும் எடுத்து மூன்றாக நான் பிரிக்கிறேன். மூன்றாக பிரித்து ஒரு பங்கை இறைவனுடைய பாதையிலே நான் தருவம் செய்கிறேன். இன்னும் ஒரு பங்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கு சாப்பிடுவதற்காக நான் இருக்கிறேன். ஒரு பங்கை இந்த மண்ணில் இருந்து நான் அறுவடை செய்தவரை அந்த மண்ணுக்கு திரும்பவும் வர்த்தகர்களே, பாதிப சமூகமே, ஆசிரியர்களே, பணக்கார சமூகமே, உங்களுக்கு கிடைக்கின்ற எத்தனை வீதத்தை நீங்கள் கணக்கு பார்த்து இறைவனுடைய பார்த்து நான் சொல்லுவது தக்காத்தல்ல, தர்மம். எத்தனை பேர் நாடு நீங்கள் இறைவனுடைய பாதையில் நாங்களா பயம் குறித்து சொல்லுவார்கள். அல்லும் கிணறு ஊரும் அல்லா கிணறு நாடும் என்பது அல்ல அல்ல. தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், மதுரமான நீர் வந்துகிட்டே இருக்கும், நல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு பழமொழிக்கு மட்டும்தான், அது பழமொழிக்கு மட்டும்தான் பொருத்தம். நம்மளோட பேசல இருந்து, நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து, நம்மளோட சேஃப்ல இருந்து மனிதனுக்கு தர்மம் கொடுத்தா குருவா சொல்லுவது நம்பிக்கை கிடையாது. நாங்கள் எல்லாம் கொஞ்சத்தை ஏற்று கொஞ்சத்தை விடுகின்ற உள்ளம் கொண்ட மக்களாக அறிவிக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுடைய நாடுகளும் யோசிக்க வேண்டிய தேவை எனக்கு கொடுக்கிறது. அறிவிக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இப்போது வாழ்கள் தர்மம் கொடுப்பதற்கு என்று, தர்மம் கொடுப்பதற்கு என்று பிறந்தவர்களா என்று யோசிக்கின்றார்கள். நிறைய வரலாற்று செய்திகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளும் ஹதீஸ்களிலே பதிவாகியிருப்பதை கேட்டார்கள். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, தர்மம் கொடுப்பதற்காக சண்டை பிடித்த சமூகம் தெரியுமா? ஒரு தரம் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு வாய்த்தர்க்கம் ஏற்படுகிறது. அந்த வாய்த்தர்க்கத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லா இப்னு ஸுபைரே, இதுக்கு பிறகு நீங்கள் என்னோடு பேசக்கூடாது, கதைக்கக்கூடாது. என்னோடு நீங்கள் பேசுவதும் கதைப்பதும் இன்றோடு முடிந்து விட்டது. சஹாபாக்கள் எங்களை போன்ற மனிதர்கள் அப்துல்லா இப்னு ஸுபைர் அல்லாஹு தொலைபேசி இழக்கவும் நமக்கு தொல்லையும் இல்லை. அந்த சமூகம் அப்படி அல்ல, அந்த சமூகம் அப்படி அல்ல. பேச மாட்டீர்களா? ஏன், எதற்கு? நிறைய பதவிகள் அப்துல்லா சுபேர்ல அவர்கள் ஆயிஷா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போவார்கள். எப்படி கவலையாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி பதில் சொல்லவில்லை என்றால், பேசவில்லை என்றால், சாட்சி பேசவில்லை என்றால் எப்படி கவலையாக இருக்கும்? ஏலா பல தடவைகள் விளக்கிட்டு பார்த்தாரு, ஒரு நாள் அப்படியே வந்து உட்கார்றாரு. சில சகாபாக்கள் வாராங்க. அந்த நேரத்தில் சகாபாக்கள் கேட்டாங்க, என்ன எனக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு ஒரு பிரச்சனை நடந்தது, அண்டையில இருந்து என்னோடு பேச வேண்டாம் என்று என்னுடைய சாட்சி சொன்னார். அவரோடு பேசாம எனக்கு இருக்க முடியவில்லை, பேசாமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் அவதி என்னை விட்டுட்டு போய் சமாதானம் பண்ணி என்னையும் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களையும் பேச விடுங்களே என்றார். அப்படியே கூட்டிட்டு போனோம். அப்துல்லா இப்னு ஸுபைர் பின்னுக்கு நிற்கிறோம். கதவை யார் நிற்கிறார்கள்? வந்த சகாபாக்கள் பேரை சொல்கிறார்கள். ஓடி போய் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயை கட்டிப்பிடிச்சு
என்னோடு கலைஞர் என்னோடு பேசாமல் இருக்க வேண்டாம் என்று சொன்ன போது கோவித்துக் கொள்ள வேண்டாம் இருப்ப வேண்டாம் என்று சொன்னது தெரியாது. எனக்கு தெரியாது, இன்றுதான் எனக்கு இந்த செய்தி தெரியும். இதற்கு முதல் இந்த செய்தி தெரிந்திருந்தால் நானே அப்துல்லா என்று சொல்கிறேன். இந்த தேடி தேடி நான் உள்ளத்தில் நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கேன். எங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருக்கிறேன், எங்க ரெண்டு பேரும் சண்டை பிடித்தது எதற்கு தெரியுமா? சாட்சியும் மகனும் சொன்னாங்க, எனக்கு இந்த மதீனாவில் இருக்கிற ஒரு தோட்டம் அல்லது ஒரு வீடு எனக்கு ரெண்டுல உண்டு, அதை அப்படியே நான் தர்மம் செஞ்சிருவேன். அப்படி தர்மம் செய்ய வேண்டாம் என்று சண்டை பிடித்தான். சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற போது நீ என்னை தடுக்கிறாயா? அதனால் எனக்கு உனக்கும் உறவு கிடையாது, எனக்கு உனக்கும் உறவு கிடையாது. ரெண்டு பேரும் சமாதானமாகி பேசினதற்கு பிறகு தான் சத்தியத்தை முடித்ததற்காக நோம்பு பிடித்து தன்னுடைய மாலை ஒன்றை அல்லாஹ்வுக்காக அப்பையும் தர்மம் பேசுவதற்கு முதலந்தான் பேசியதற்கு பின்னும் தர்மம் செய்த ஒரு சமூகம் அறிவிக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ்வுடைய நீங்கள் என்னுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது நிறைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்தார்கள். வீடுகளை இழந்து, மனைமார்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து, தாயை இழந்து, தந்தையை இழந்து, இறைவனுக்காக அல்லாஹ்வுக்காக என்ற ஒரு இல்லாசான நோக்கத்தோடு மதீனாவுக்கு வந்தார்கள். அப்படி மதீனாவுக்கு வந்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில 2408 அப்படி வந்தவர்களில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மிக போலீஸ் பிரதானாக இருந்தவர், மக்காவிலே மிக போலீஸ் பிரதானாக இருந்தவர். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிற போது எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு மதீனாவில் வந்த தஞ்சம் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து மதீனாவிலே இருக்கின்ற சஹாபாக்களையும் மக்காவில இருந்து வந்த சகாபாக்களின் நண்பர்களாக சேர்த்து விட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே கோடீஸ்வரராக வாழ்ந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே கோடீஸ்வரராக இருந்து கொண்டிருக்கின்ற ஸஅத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள், ஏன் மக்காவில இவர் கோடீஸ்வரராக இருந்தார், இன்றைக்கு எதுவும் இல்லாத ஒரு வேலையை போல இருக்கிறார், அதனால நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தால் பிசினஸ் ஐடியா பண்ணி ஏதாவது தர்மங்களை கொடுத்து ரெண்டு பேரும் உருட்படலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களாக சேர்த்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு ரபீஅ ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இதோ இந்த மதீனாவிலே இருக்கின்ற இந்த மதீனாவிலே இருக்கின்ற வசதிக்காரர்களில் நான் ஒரு வசதிக்காரன். இந்தி புத்தாடி இடத்தில் இரண்டு தோட்டம் இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் கொலை இம்ராச்சாணி எனக்கு ரெண்டு மதீனாவில் இருக்கிறார். நான் இந்த மதீனாவில ஒரு கோடீஸ்வரன், இந்த மதீனாவிலே உள்ள செல்வந்தர்களில் நான் ஒரு செல்வந்தன். நீங்கள் என்னிடத்தில் நண்பர்களாக வந்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தர்மம் செய்ய கடமைப்பட்டவர்கள். நீங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பாதையில் எங்களை நாடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மதீனாவிலே நான் ஒரு கோடீஸ்வரன், என்னிடத்தில் இரண்டு பெரிய தோட்டங்கள் இருக்கிறது, இடத்தில் இரண்டு மனைவி இருக்கிறாள்,
உங்கள் அந்த தோட்டத்தில் ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். மனைவியையும் ரெண்டையும் பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லுங்கள். இந்த தோட்டத்தை எடுங்க என்று சொல்லுங்கள். எந்த தோட்டம் விருப்பம் என்று சொல்லுங்கள். நமக்கு ஓரடியாவில் ஒரு தோட்டம், கண்டியில இன்னும் ஒரு ரப்பர் தோட்டம் இருந்தா நம்ம என்ன சொல்ல தெரியும், கண்டிக்கு அடிக்கடி போய் வாழ சரியா தர்மம் செய்ய தெரிஞ்சா லாபம் பண்ண முடியாது. எப்படி ஒவ்வொருக்காக ஒவ்வொருக்காக பேரு சுட்டு ஊரு சுட்டு உலகம் பேசு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இடத்தில் இரண்டு நல்ல தோட்டங்கள் இருக்கிறது, அந்த ரெண்டு தோட்டத்தையும் நீப்பா. அந்த தோட்டத்தில் உனக்கு எந்த தோட்டம் பிடிக்கும் என்று சொல். மனைவி ரெண்டு பேரையும் பார். நம்ம பார்க்க சொல்றது முதலே பார்த்து நம்ம எங்கேயாவது வீட்டுக்கு போனா கதவு மூளைக்குள்ளால எப்படியாவது பார்க்க சொல்றதுக்கு முதலே பாக்குற கூட்டம் தானே. நிறைய பேர் பாடத்துக்காகவே அழைகின்ற சமூகம் தானே. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னுடைய இரண்டு மனைவிமாரையும் பார். அந்த இரண்டு மனைவியிலும் எந்த மனைவி உனக்கு பிடிக்கும் என்று சொல். இந்த மனைவியை எடுத்துட்டு போ, கொஞ்சம் வாய் காலியா இருக்கிறாள், கொஞ்சம் கருப்பா இருக்கிறாள், பசித்தல்லாம இருக்கிறாள், அது கொஞ்சம் வாய் கூட இருக்கிற ரெண்டு மனைவியும். அந்த மனைவியில் நீ ரெண்டு மனைவியையும் பார், எந்த மனைவி உனக்கு பிடிக்கும் என்று சொல். இந்த மனைவியை நான் தலாக் பண்ணுகிறேன், நான் தலாக் சொல்கிறேன். இந்த தலாக் சொல்லி அவளுடைய இந்த கால முடிந்ததற்கு பிறகு அவளை எப்படிப்பட்ட இதயம் கொண்டவர்கள் இறைவனுடைய பாதையிலே குட்டுப்பதிலே இன்பம் கண்ட இதயங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்தார் குறையாது என்று தன்னுடைய மனங்களிலே ஆழமான பதிவு. நம்மளை போல குறையும் என்ற நம்பிக்கை கிடையாது, குறையாது என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஏனென்றால் ஈமான் தர்மம் கடந்து வந்து அப்போதுதான் சொன்னார்கள் அப்துல்லாஹ்வுக்கு குடும்பத்திலும் நான் மக்காவிலே வியாபாரம் செய்தேன், நான் ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்தவன். உண்ட மனைவியையும் காட்ட வேண்டாம், உண்ட தோட்டத்தையும் காட்ட வேண்டாம், துல்லணி அரசு எனக்கு சந்தையை காட்டு, நான் அங்கே போய் உழைத்து வாழ்ந்தேன். நமக்கிட்ட யாராவது ஒரு ராஜா கோல் பண்ணி என்ன போல சோ மாறிக்கிறீங்களா, எப்படி தொழில் எல்லாம் பரவாயில்ல ராஜா, இந்த சீசன் கொஞ்சம் தெரியும் தானே உங்களுக்கு, அப்படித்தான் அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் போது தெரியாத அவர் நேரத்துட்டு அவர் நேரம் இல்லை கேட்கிற கௌரவமா கௌரவமா சல்லிய பேர்களை வச்சுக்கிட்டு வீடு வருது. என்ன பணக்காரன் தரணும் நிறைய பேரு மதீனாவுக்கு போன போதும் இன்றைக்கு இருக்கிறதே மஸ்ஜித் நபவி. அந்த மஸ்ஜித் நபவி அந்த காணியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். கேட்டார்கள் யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காணி யாருடைய காணி என்று கேட்டார்கள். சொல்லப்பட்டது அன்சாரிகளைச் சேர்ந்த இரண்டு அனாதைகள், பாப்பாவும் கிடையாது உம்மாவும் கிடையாது, இரண்டு அனாதைகளுடைய காணி என்று சொல்லப்பட்டது. சஹில் சுஹைல் என்று சொல்லுகின்ற இரண்டு சிறார்கள், அவர்களுக்கு இரண்டு பேரும் அனாதைகள். அவர்களை விசாரிக்கிறார்கள் என்று தெரிகிறது. ரெண்டு அந்த சின்ன சிறார்கள் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை பற்றி நீங்கள் விசாரித்தீர்களா? நாம் விசாரித்தேன். ஏன் யாரும் சொல்லலா நீங்கள் விசாரித்தீர்கள்? இந்த காணி யாருடையது அப்பா? அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் கேட்கிறீர்கள்? அந்த இடத்தில் பள்ளி வாயிலை கட்ட என்னுடைய மனசு விரும்புகிறது, அந்த இடத்தில் மஸ்ஜித் நபவியை நிறுவ என்னுடைய ஆத்மா விரும்புகிறது.
அதுதான் நான் கேட்கிறேன். அந்த இரண்டு அநாதை சிறுவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ்வுக்காக தர்மமாக எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, நாங்கள் யத்தீம்கள் அநாதைகள் யா ரசூலல்லாஹ், பரவாயில்லை நீங்கள் அல்லாஹ்வுக்காக அந்த காணியை எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். எனக்கு நீங்கள் சும்மா தர வேண்டாம், எனக்கு காணி இருக்கு, நான் காசு கொண்டு வந்திருக்கிறேன். என்னை மக்காவில இருந்து அவர்கள் துரத்திய போது இடத்தில் இருந்து சில காசுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கலசத்தார் இந்த தானிய தாயங்கள் ஆயிருக்கிறார். அந்த இரண்டு சகலும் வேதாயான சூழலா தள்ளி நீங்கள் அல்லாஹுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை நீங்கள் எடுக்காட்டி எனக்கு வேணாம், நீங்கள் காசை எடுக்காத்தாய் நான் தானியை எடுக்கிறேன். நன்மைகள் தரக்கூடிய ஒரு இடம் என்று சொல்கிறோமே, அந்த சிறுவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வற்புறுத்தி காசை எடுத்தால் தான் காணியை எடுக்க என்று சொல்லி அந்த சிறார்களுக்கு காசை கொடுத்து விட்டு வாங்கி அந்த காணியை மக்கள் செய்தார்கள். அந்த காணியை இறைவனுடைய பாதையில் தருணம் செய்தார்களாக இருந்தால் நான் நீங்கள் இறைவனுடைய பாதையில் கொடுக்கின்ற வீரர்கள் அதே நேரம் நமது வீட்டுக்காக நமது மனைவிக்காக நமது பிள்ளைகளுக்காக ஒரு இரண்டு ஒரு ஏழாதவனுக்காக ஒரு கேட்டு வருபவனுக்காக ஒரு ஊர்ல இல்லாத மிஸ்கினுக்காக உதவி செய்வதற்கு தருணம் அறிவைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அதனால் நானும் நீங்களும் தருணம் செய்கின்ற அடக்கம் உள்ள மக்களாக வாழ வேண்டும். காரணம் இந்த தருணம் இந்த நான் வறுமையில் நரகத்துக்கு போவது இருந்து என்பதனால் செல்லல்லாகும் அருகில் வசல்லவர்கள் இதைத்தான் சொல்லார்கள், இந்த உலகத்தில் ஒரு அடியான் அவனுடைய உயிர் இந்த உலகத்தில் அவனுடைய உடம்பை விட்டு பிரிந்து விட்டான், மரணித்து விட்டான், அவனுக்கு எல்லாமே நீங்க பள்ளிக்கு வரக்குள்ள ஒரு தர்மம் கொடுக்கிறீர்கள், ஒரு ஏழைக்கு கொடுக்கிறீர்கள், உங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கபருக்கு போவதற்கு முதல் எங்களுடைய வறுமைக்காக எங்களுடைய தலையை காப்பதற்காக நரகத்தில் இருந்து விடுதலைக்காக நாங்கள் தர்மம் செய்கிறோம் என்று ஈட்டம் பல துண்டையாவது கொடுத்து நரக நெருப்புல இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பருவம் தலை காப்பது என்றால் ஒரு துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பட இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் உள்ள வசதியை கொடுத்து எங்களை எது ஏதோ அதை தான் ஏதாவது கொடுக்கணும் என்று கஷ்டப்பட்டு பருத்தி கொண்டு பின்ன இல்லாம உடுக்க இல்லாம ஒரு நிகழ்ச்சிக்கு என்று கேட்கிறார்கள் ஒரு பள்ளியில ஒரு பயண நிகழ்ச்சிக்கு என்று கேட்கிறார்கள். வித்தியாசமாக நினைத்தால் நீங்கள் தவறு அல்ல, உங்கள்கிட்ட இருக்குதா
பத்து ரூபாய் இருக்கிறார். தத்து பேரு பத்து ரூபாய் கொடுத்தான், நூறு ரூபாய் நம்ம யோசிக்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்க தோன்றினார். காக்கிற மரத்துக்குத்தான் சண்டடி என்பதை போல புதுக்குறாங்கத்துதான் எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் பழக்கம் ஆசியார் நாலு பேருக்கு கொடுத்து பழகிட்டோம்னு சொன்னாரு. சேர்த்து நம்மளால் எந்த அளவு தர்மம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்தால் நான் மறுமையில் எங்களுடைய தலையை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்ற ஒரு உறுதி, ஒரு ஈமானிய பலன் இந்த இஸ்லாத்துக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்ற தன்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாவுடைய பெண்கள் பக்கம் அப்படியே அந்த சாப்பாட மனைவி பாதுகாத்து என்னொருவருக்கு அதை தர்மமாக கொடுத்தாலும் அதிலும் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நன்மையும் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் தன்னா நாடுகளிலே ஒத்து பார்த்தார். பெண்கள் பக்கம் கேட்கவில்லையோ என்பதற்காக பெண்கள் சமூகத்துக்கு பக்கத்திலே போவார்கள், விழா விழாவுக்கும் சேர்ந்து போவார்கள். பெண்களே, உங்களை நான் நரகத்தில் கண்டேன், அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள். தர்மம் இருக்குதா என்பதை விட இருக்குது எவ்வளவு என்று பாருங்கள். பெண் சமூகமே தர்மம் செய்யுங்கள் என்ற போது கழுத்துகளிலும் காதுகளிலும் கைகளிலும் நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், மஞ்சஹதல் ஜைஷல் உஸ்ரா தலபுல் ஜன்னா, இந்த படையை தயார் செய்வதற்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்று சொன்ன போது உதவி என்ன செய்தாலும் குற்றப்பிடிக்க மாட்டார். இந்த சிறுமியாபுரத்தில் எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் இளைமறை காயாக. அன்றைக்கு கட்ட மன்னித்துக் கொள்ளுங்கள், அன்றைக்கு கட்டப்பட்ட பள்ளி வாயில் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. பெண் சமூகம் இன்றைக்கு தடைபட்டு போயிருக்கிறது என்றால் அவர்களுக்கான பாத்ரூம் வசதி இல்லை என்பது. இதே போல் போன முறை ஜிபிமா நடத்துகிற போதும் இந்த சாட்டை தான் சொன்னார்கள். இந்த கிராமத்திலே உள்ள மக்கள், இந்த பள்ளிவாயலுக்கு கீழே இருக்கின்ற இஸ்லாமிய உறவுகள், அல்லாஹ்வுக்காக
அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் இஜ்திமா என்ற ஒன்று இந்த பள்ளி வாயிலில் நடக்குமாக இருந்தால் நான் என்னுடைய குடும்பம் சகிதம் இந்த இடத்தில் வந்து கலந்து கொள்வதற்கு இந்த பள்ளி வாயிலுக்கு என்னாலான உதவிகளை நான் செய்ய இந்த இஜ்திமாவில் நான் சந்தர்ப்பம் புகுர்கிறேன் என்று உங்களுடைய நீயத்துக்களை பலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு புதுக்காட்டி பிரச்சனை தெரியும், புதுப்பு பழையினாங்களுக்கு புதுக்காட்டி பிரச்சனை, அது ஒரு ருசி. தர்மம் கொடுக்கின்ற கைகள் இருக்கிறதே அது ஒரு ருசி. ஏன் என்ன காரணம்? எந்த ஒரு நிழலும் இல்லாத மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறார். அதுல ஒருவர் எப்படிப்பட்டவர்? தான் வலது கையில் இடது கையில் இந்த நிர்வாகிகள்கிட்ட எப்படி கொடுக்கிறது? நிறைய பேருக்கு பயம் இந்த நிர்வாகிகளிடத்தில் எப்படி கொடுப்பது? உனக்கு அந்த கதை தேவை கிடையாது. இரவு வருகிறார், வந்து அப்படியே தர்மம் கொடுக்கிறார். காலையிலே மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இன்று இரவு தர்மம் கொடுக்கப்பட்டது, அந்த தர்மம் ஒரு திருடனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. மறுநாள் அதே மனிதர் இரவோடு இரவாக கொஞ்ச தர்மங்களை எடுத்துக் கொண்டு போய் அதே இரவு இன்னும் ஒரு இரவு காலையில் மக்கள் எல்லாம் பேசினார்கள், இன்றைக்கு தர்மம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கேட்டா? விபச்சாரிக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்கள் அப்பா, தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு செல்வந்தனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் கொடுத்த தர்மம் ஒரு திருடனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது, அந்த திருடன் அந்த தர்மத்தை பெற்றதினால் அவன் முடிவு செய்தான், இனி நான் திருடுவது இல்லை என்று திருட்டிலே இருந்த திருடன் திருந்திக் கொண்டான். ஒரு விபச்சாரியுடைய கையில அந்த தர்மம் கொடுக்கப்பட்டது, அந்த விபச்சாரி அன்றையிலிருந்து நான் இன்றையிலிருந்து விபச்சாரம் செய்வது இல்லை என்று விபச்சாரத்திலிருந்து அவள் திருந்திக் கொண்டாள். அந்த செல்வந்தர் சரியான மகளன், சரியான கஞ்சன், சொல்லப்போனால் சோத்து கையினால் காக்கா திரத்துவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகளன் அன்று இரவு அவருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டதனால் அவர் அவருடைய செல்வத்தை இறைவனுடைய பாதையிலே தர்மம் செய்கின்ற நல்ல மனிதராக மாறிவிட்டார் என்ற செய்தி அவருக்கு பள்ளி வாய நிர்வாகி அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். தெளிவாக செலவெடுக்க உங்கள்கிட்ட நீங்கள்
தொழுகையுடைய சிறப்பை பத்தி பயம் பண்ணாரு. கொஞ்சம் பேர் தள்ளிக்கு வரும் ஏண்டா இவர் சொன்ன